போகன் ஃபேஸ் ஆஃப் படத்தோட ரீமேக்கா அப்படின்ற கேள்விக்கு அரவிந்த் சாமி அவர்களே பதில் சொல்லிக்காருனா பாருங்களேன். ரீசெண்டாக அப்படியே ட்விட்டர் பக்கமாக அவரோட ஃபேன்ஸ் கூட ஒரு லைவ் சேட்டிங்கை போடுறார் அரவிந்த் சாமி. அப்போ வந்து எக்கச்சக்க கேள்விகளுங்க, எக்கச்சக்க கேள்விகள். மணிரத்னம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கேருந்து ஆரம்பிச்சு போகன் இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்கா அப்படின்ற வரைக்கும் செம்மையான கேள்விகள், ஆல் செம்தியான கேள்விகள். ஃபஸ்ட்டு கேள்வி, ஒன் வேர்ட் அபவுட் மணி சார் குரு அப்படின்னு நீட்டாக ஆன்சர் பண்ணுறாரு. அப்படியே அடுத்த கேள்வி வந்து, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மணி சார் படத்தில் பார்த்து, அடுத்து எப்போ தான் நீங்கள் மணி சார் படத்தில் நடிக்க போகிறீங்கோ அப்படின்ற கேள்விக்கு, ஆஸ் சூன் அஸ் ஹி கால்ஸ் மீ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் கால் அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து, ரித்திகா சிங் கூட நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா செல்வா படத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தாங்க என்கிட்ட சொல்கிறாங்க, இது வரைக்கும் அப்படி தான் தெரியுது, அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து போகன் பற்றி கண்டிப்பாக கேட்கணும் இல்லையா, அதனால வந்து வாட் மேக்ஸ் போகன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தனி ஒருவன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து, போகன் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்னு பதில் சொல்லியிருக்காருப்பா. ஸோ தனி ஒருவனில் இல்லாத சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து போகனில் இருக்குது. அப்படியே அடுத்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்க, ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற இங்கிலீஷ் படத்தோட ரீமேக்கா போகன் அப்படின்ற கேள்விக்கு, நாட் அட் ஆல், மேபி இன்ஸ்பயர்ட், லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம், ஆனால் போகன் வந்து இட்ஸ் அ கிரேட் அட்டெம்ப்ட், கண்டிப்பாக அதோட ரீமேக்கா இது இருக்காது. அடுத்தது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், ஆர் யூ அ பார்ட் ஆஃப் டைரக்டர் பாலாஸ் குற்றப்பரம்பரை? குற்றப்பரம்பரை படத்தில் அரவிந்த் சாமி இருக்காரா அப்படின்ற கேள்விக்கு வந்து, தட் இஸ் த பிளான், இப்போதைக்கு அதான் பிளானு, ஹோப்ஃபுல்லி வென் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு சூப்பர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இஃப் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த கிரிக்கெட்டரோட பயோபிக்கை டக்குன்னு நீங்கள் அப்படியே எடுத்து அந்த கேரக்டராக நடிக்க ஆசைப்படுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, கபில் தேவ் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் நியூ இயர் வேறு பக்கத்துலேயே இருக்குது, நியூ இயர் அப்படின்னாலே ஒரு மேண்டேட்டரி கேள்வி வச்சிருப்போம் இல்லையா, உங்கள்ட்டையும் கேட்பாங்க எங்கள்ட்டையும் கேட்பாங்க, அதே மாதிரி கொண்டு போய் அரவிந்த் சாமிட்டையும் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் நியூ இயர் ரெசல்யூஷன்? அண்ட் அந்த கேள்விக்கு பதிலாக, குவிட்டிங் எ பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக சதுரங்க வேட்டை 2 பற்றி கேட்டபோது, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அரவிந்த் சாமி அவர்களே, சதுரங்க வேட்டை 2, வணங்காமுடி அண்ட் ரீமேக் ஆஃப் பாஸ்கர் த ராஸ்கல், இந்த மாதிரி எல்லா படமும் உங்களுக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக அமையணும். இந்த மாதிரி லிஸ்ட்டில் எக்கச்சக்க வாழ்த்துக்கள் இருக்குது, அத்தனை வாழ்த்துக்களையும் அப்படியே சொல்லிக்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைரக்டர் பாலா படத்தில் அரவிந்த் சாமி அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. The world is not only for humans. ஜெயலட்சுமி அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அந்த சேவ் பட்டன் இருக்குல்ல அதுதான், சீக்கிரம் அமுக்குங்க.